அந்த காலத்தில் இருக்க நடிகர்களுக்கும் இந்த காலத்தில் இருக்க என்ன வித்தியாசம் அந்த தம்பி? ஒரே ஒரு கார ஒரு வித்தியாசம் என்னன்னா கேரவன் தான். ஊர் பேரே வச்சு படம் எடுப்பார். ஆமாம், அவர் வேற யாரில்ல, என் தம்பி தான். ஓகே, என்னுடைய சூரி வந்து என்னுடைய மருமகன் தான், வேற யாரும் கிடையாது. எம்ஜிஆர் எம்ஜிஆர் மட்டும்தான், அவர் வந்து எம்ஜிஆர் வந்து சாப்பாடு மாட்டாரா. ஓகே, அந்த இன்டர்வல் எல்லாம் போட்டு எல்லாருக்கும் சாப்பாடு வந்திருக்கா, எல்லாருக்கும் சாப்பாடு வந்திருக்கா, என்ன சாப்பாடு போடுறாங்க? ஏன்னா சினிமா பொறுத்தவரை வந்து மூணு வகையான சாப்பாடு இருக்கும். ஒன்று வந்து உழைக்கிறவனுக்கு பெரிய தட்டில் வச்சு ப்ரொடக்ஷனில் ப்ரொடக்ஷன் அது லைட் பாய்ஸு மற்ற சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்டு ஒரு தட்டில் வச்சுக்கிறாங்க, பெரிய டவரில் வச்சுக்கிறாங்க. இன்னைக்கு இட்ஸ் கோயிங், இன்னைக்கும் இருக்குது அந்த பழக்கம் இருக்குது. ஒரு போய் சாப்பாடாக தட்டை தனியாக வாங்கி தட்டில் இந்த மாதிரி பஃபேன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி சாப்பாடு ஒரு ஒரு ப்ரொடக்ஷன் பாய் இருந்து போடுவார். ஓகே, அது ஒரு ரகம். ரெண்டாவது ரகம் என்னென்னா சேர் போட்டு எங்கள் மாதிரி நடிகரில் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் அசோசியேட்டர் போட்டு சேர் போடுவாங்க. மூணாவது வந்து ஃபர்ஸ்ட் ரகம், ஹீரோ ஹீரோயின் அவங்க ரகம். அந்த மாதிரி எம்ஜிஆர் என்ன பண்ணுவார்னா எல்லாருக்கும் சாப்பாடு ஒழுங்காக இருக்கா, அப்படியே கூடிய மிகப்பெரிய மனிதர். ஏன்னா ஒரு மனுஷன் வந்து அரசியலில் ஜெயிக்கிறதுன்றது சும்மா சாமானியமான காரியம் இல்லை. இதை நான் அடுத்த சொல்ல வரேன், அரசியல்னா என்னன்றது அப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்படியாக அந்த எம்ஜிஆருக்கு பின்னால் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் வந்து இதே மாதிரி வந்து எல்லா பக்கம் பார்த்து அவர் கம்பெனியை பார்த்து சாப்பாடு எதுக்கும் குறையிருக்கும். ஓகே, இந்த லாஸ்ட்டு மட்டன் சிக்கன் கீழே இருக்கு ஒருக்கவனுக்கு இருக்குதுன்னா கடைசி இருக்கவனுக்கு அதே இருக்கணும், பாகுபாடு இருக்கக்கூடாது. இப்படியாக அந்த விஜயகாந்த் எம்ஜிஆர் அப்படி இருந்ததுனால தான் அவங்க அரசியலை ஜெயிக்கிறாங்க. இப்போ இருக்க ஹீரோஸ் எல்லாம் என்ன பண்ணுவான்னா அவன் வந்து போய் அதில் ஆர்டர் பண்ணி இதில் பண்ணு அது இதில் போய் உட்காந்துக்கிட்டு மனசு வேணும். ஆமாம் 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 போய் கேரவனில் உட்காந்துக்கிட்டு நல்லா வெட்டிட்டு அரசியலை பார்த்தோட விரட்டுற விரட்டான்டுவான். அப்படியே உட்காந்த ஹீரோஸு இவனால் சைன் பண்ண முடியாதுன்னு எனக்கு எனக்கு நல்லாவே தெரியும். பார்ப்போம். ஓகே, சார், இப்போ நீங்கள் 90கள் காலத்துலேயும் ஒரு காமெடி ஆக்ஷனாக இப்போ நடிச்சிருக்கீங்க. ஸோ இப்போ ரீசெண்டாகவும் நடிச்சிருக்கீங்க. ஸோ அந்த காலத்து ஆக்டர்ஸ்க்கும் இந்த காலத்தில் இருக்கிற ஆக்டர்களுக்கும் என்ன வித்தியாசம் பார்க்குறீங்க நீங்கள் ஏதாவது? அது அது அந்த காலத்தில் இருக்க நடிகர்களுக்கும் இந்த காலத்தில் இருக்க என்ன வித்தியாசம் அந்த தம்பி? ஒரே ஒரு ஒரு வித்தியாசம் என்னென்னா கேரவன் தான். ஓகே, ஸோ வித்தியாசம் கேரவன் தான். நிறைய ஆக்டர்கள் இப்போ சொகுசாக இருக்கு. ஆமாம் ஆமாம், எப்படின்னா அந்த காலத்து நடிகர் என்னென்னா நேரம் கிடைக்கும் போது இந்த மாதிரி மரத்தடியில் உட்காந்துக்குருவாங்க. எல்லா நடிகரையும் கூப்பிடுவாங்க நேரம் கிடைக்கும். நீ என்ன பண்ணுற, நீ என்ன பண்ணுற, உனக்கு எத்தனை குழந்தைய, உனக்கு என்ன கஷ்டம், உனக்கு என்ன, அப்படியெல்லாம் கேட்டு வந்து அவங்க வந்து அந்த குறையை தீர்ப்பாங்க. நல்லவங்க கெட்டவங்க, ஏன்னா எம்ஜிஆர் வந்து அள்ளி கொடுப்பாரு, சிவாஜிக்கு வந்து கிள்ளி கொடுப்பாரு. அப்படி ஏன் சொல்கிறாங்கன்னா அந்த காலத்து அவங்கெல்லாம் பேசிக்காக நடந்தவங்க. இன்றைக்கி இருக்க நடிகன் ஒரு பய கலரையும் பார்க்கவே முடியாது. ஓகே, ஏன்னு கேட்டிங்கன்னா வருவான், கேரவானாவில் உள்ளே உட்காருவான், நல்ல அவன் மூக்கு பிடிக்க தும்பான். அந்த 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 ஸ்பாட்டில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த நடிகரையோ ஹீரோவையோ ஹீரோயினோ பார்த்தா தான் உண்டு. ஓ, எப்படி நீங்கள் பப்ளிக்கு சொல்கிறீங்களோ அதே தான் இப்போ நாங்களும் சொல்கிறோம். ஓகே, நாங்கள் பார்க்குறது ஷூட்டிங் ஸ்பாட்டில், நான் நடிக்கிற சீனில் வந்து விஜய் வந்தாருன்னா அஜித் வந்தாருன்னா அவர் வந்தார்னா இவனை பார்க்குற பாருங்க. ஸோ இப்போ இருக்கிற அவ்வளோதான், அவங்க சீனுக்கு மட்டும் வந்துட்டு அப்படியே போயிடுறோம். அதனால் அதை அதை தான் அப்போ இருக்க சினிமாவுக்கும் இப்போ இருக்க சினிமா மிகப்பெரிய வித்தியாசம். ஓகே ஓகே, ஸோ அடுத்து சார், ஆக்சுவலாக நான் ஒரு மிகப்பெரிய விஜய் ஃபேனு. அடுத்து வாழ்த்துக்கள். டைரக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம பேரரசு பேரரசு அவருடைய படங்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஸோ நீங்க பேரரசு எல்லா படத்துலயும் நீங்க நடிச்சிருக்கீங்க. ஆமா ஆமா, அவரோட ஒர்க் பண்ண அனுபவம் சொல்லுங்க. பேரரசு வந்து ஊரரசுன்னு சொல்லுவாங்க, ஊர் பேரே வச்சு படம் எடுப்பாரு. ஆமா, அவர் வேற யாரெல்லாம், என் தம்பி தான், எங்கள் ரிலேட்டிவ் தான். ஓகே, தம்பி தான். அவர் படம் பூரா இருப்பேன். ஓகே, அவர் இருக்க வரைக்கும் அவர் படங்கள் பூரா பண்ணியிருப்பேன். அவர் படங்கள் அத்தனையும் நான் இருப்பேன். ஓகே ஓகே, அவர் இப்போ நாளை இப்போ அவங்கெல்லாம் வந்து இப்போ ஃபீல்ட் அவுட் ஆயிட்டாங்க. விவாசு, பேரரசு, விக்ரமன, இந்த டேரக்டர்ஸ் ஹரி எல்லாருமே கொஞ்சம் இப்போ ஃபேல் ஆகிறாங்க. எங்கள் இப்போ வர்ற இப்போ லேட்டஸ்ட் எல்லாம் நிறைய படங்களை பார்க்க முடியாது. இப்போ சீரியல் கீரியல் அப்படி பண்ணிவிட்டு எங்களை ஒரு காலத்தை ஓட்டிகிட்டு இருக்கோம். ஓகே 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 சார், ஓகே சார். ஸோ அடுத்து, ஸோ இந்த சினிமா இதெல்லாமே தாண்டி இப்போ வந்து டிஜிட்டல் உலகம்னு ஒன்று ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ என்ன எடுத்துங்க, ஒரு யூடியூப். ஆமாம் ஆமாம், யூடியூபர். இந்த ஒரு யூடியூப் மக்களுக்கு, யூடியூபர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார்? இந்த சோசியல் மீடியான்னு ஒன்று வந்திருக்கல. ஆமாங்க, எங்க யூடியூபர்ஸ் வந்திருக்கீங்கல்ல, யாரும் எதுலேருந்து கண்ணில் உங்கள் கண்ணிலேருந்து தப்பவே முடியாது. ஒரு நல்லவனை வந்து தூக்கிட்டு கொண்டாடுவீங்க. ஆமாம், ஒரு கெட்டவனை தூக்கி போட்டு மிதிப்பீங்க. அது நடக்குது சார் சோசியல் மீடியா. ஓகேங்களா, எவன் ஒருத்தன்
தப்பு பண்ணானா அவன் கதை முடிஞ்சிச்சு. எவ்வளோ இருந்தாலும் தான் இன்றைக்குமேங்க சோசியல் மீடியா வந்து ஒரு படத்தை வந்து சும்மா நல்ல படம் வந்து சின்ன வச்சுக்கோங்க, லோ பட்ஜெட் படம், உங்கள் யூடியூபர்ஸ் வந்து தூக்கி விடுங்க டகாலும் ஒரு ஒரு 10 கோடின்றது 100 கோடி அள்ளி கொடுத்துரும். ஓகே ஓகே, 100 கோடி பணம் வந்து 10 கோடிக்கு வசூல் பண்ணுறது இந்தியன் டூ படம் மாதிரி. ஆமாம், உங்கள் மாதிரி யூடியூபர்ஸ் தான் இன்றைக்கி வந்து நிர்ணயிக்கிறது. நன்றி. ஓகே தம்பி, ஓகே நன்றி. ஸோ ஸோ நிகழ்ச்சியோட முடிவுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ அடுத்து ஏதாவது படங்கள், இப்ப படங்கள் ஒன்று படம் அந்த துரை செந்தில்குமார் சொல்லி லெஜண்ட் சரவணன் வச்சு பண்றாரு. இப்போ நான் கருடன் அந்த அவர் படம் தான் பண்ணேன். என்னுடைய சூரி வந்து என்னுடைய மருமகன் தான், வேற யாரும் கிடையாது. இப்ப அவர் ஒரு காமெடியன், என் மாதிரி காமெடியனா வந்து பெரிய ஹீரோவா உருவாயிருக்காரு. அவர் படத்துல நடிக்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை. அவருடைய கருடன் படத்துல மிகப்பெரிய கிட்டான படம், அதுல நான் வந்து ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்த துரை செந்தில்குமார் படம் வந்து லெஜண்ட் சரவணன் வச்சு பண்ணுறாரு, அந்த படம் பண்ணுறேன். அது போக இப்போ வந்து சன் டிவியில் ஆனந்தராகவன் ஒரு சீரியல் வருதுங்க, அதில் ஒரு பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு மத்தியானம் 3 மணிக்கு போகுது. அது ஒரு 8 காமெடி 8 கேரக்டர் சும்மா கலக்கிட்டு இருக்கேன். அதுதான் இப்போ எனக்கு நல்ல பேரை கொடுத்துருக்கு. இப்படியே என்னுடைய வாழ்க்கை திரையுல வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ஓகே, சூப்பர் சார், சூப்பர் சார். நீங்க சூரியன் சொன்ன உடனே இன்னொரு ஞாபகம் வருது சார், நீங்களும் காமெடி ஆக்டர், சூரியன் வந்து காமெடி ஆக்டர் தான் வந்தாரு. ஸோ இப்போ காமெடி ஆக்டர்ஸ்லாம் வந்து ஒரு ஹீரோவா நடிக்க போயிட்டு இருக்காங்களே, ஸோ அதோட ஜேர்னி எப்படி இருக்கு? அது எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கு தம்பி. ஒவ்வொரு காமெடியன் வந்து ஏன்னு கேட்டீங்கன்னா, ஹீரோனா அவனுடைய அந்தஸ்தே வேற. ஓகே, ஹீரோனா அவனோட சம்பளம் வேற, அவளுடைய வாழ்க்கை தரம் வேற, அந்த வேற ஆசைப்படுவாங்க. இப்படி நடித்த எந்த அந்த காலத்துலேருந்து எல்லா காமெடியனும் வந்து ஹீரோவை ஆசைப்பட்டிருக்காங்க. ஓகே, விவேகாரா ட்ரை பண்ணார், பாலக்காட்டு மாதம் முடியலை முடியலை. அதே மாதிரி வடிவேலும் ட்ரை பண்ணார், ஒரே ஒரு படம், அது என்னது 23rd புலிகேசி, அதோடு அவர் பண்ண முடியலை. நிறைய பண்ணார், முடியலை முடியலை. ஆனால் சூரி வந்து ஒரு மிடில் கிளாஸ் காமெடியன் தான், மிகப்பெரிய லெவலாக அவர் வரல. வந்தார், அவருடைய நேரம் வந்து அவருக்கு ஒர்க் அவுட் ஆகி அவருக்கு திறமை இருக்குது. அதான் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, ஒரு இடத்துல கவுண்டர் பண்ணி கூட ஒரு அண்ணன் போட ஒரு விஷயத்தில் சொல்லியிருப்பார், அவமானம்னு ஒன்று சொல்லியிருப்பார். ஒரு ஃபங்க்ஷனில் கவுண்டர் பண்ணி சொல்லியிருப்பார், நான் வந்து ஒருத்தன் போய்கிட்டு இருந்தேன், அப்போ வந்து நான் எங்கடா போகிறேன்னு கேட்டால் சினிமாவில் நடிக்க போகிறேன்னு சொன்னேன். சினிமா நடிக்க போனால் என்னையுமே என்ன இல்லாமல் நீ பார்க்க முடியாது அப்படின்னு இருக்கேன். ஒருத்தர் வந்து சொன்னேன், யாருன்னு கேட்டால் நான் தான் அவன் அவமானம். அவமானம் இல்லாத சினிமாக்காரன் எவனுமே கிடையாது. அவமானம்ன்றது சினிமாக்காரன் கூட கூட பிறந்தது முடியாது. அதே மாதிரி இன்னொருத்தன் வந்தேன், அவன் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டக்காரன் வந்தால் அவன் சினிமாவில் நடிக்கலாம், நிற்க முடியாது. இன்னொருத்தன் சொன்னால் என்னென்னா, ஒரு திறமைசாலி, அந்த திறமையும் அதிர்ஷ்டம் இருந்தால்தான் ஒரு மனுஷன் நிற்க முடியுன்றதுக்கு மருமகன் சூரி வந்து ஒரு எடுத்துக்காட்டு. இப்படி வந்து அவர் ஒருத்தருடைய ஒருத்தருக்கு அமைப்பு, அவருக்கு வந்து கடவுள் வந்து அந்த அமைப்பு கொடுத்துருக்கான். ஓகே, அதனால் அப்படி போயிருக்கு. இப்படி இப்படியாக காமெடியன் வந்து ஹீரோவாக மாறியிருக்காங்க. ஓகே, சூப்பர் சார், சூப்பர் சார். ஸோ நேர்களுக்கு என்ன சொல்லுமா, என்ன சொல்லணுமா உங்கள் நேர்களுக்கு? ஆமாங்க சார், ஏன்னா நேர்களுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நான் என்ன சென்னையிலேருந்து நான் என்னுடைய பையன் வீட்டுக்கு வந்து பெங்களூர் வந்தேன். பெங்களூரில் வந்து யூடியூபர் நடத்துகிற தம்பி கார்த்திக் வந்து என்னை ஒரு பேட்டி எடுக்கணும்னு ஆசைப்பட்டார். என்னோட என்னுடைய அனுபவத்தை உங்களோட இது வரைக்கும் பகிர்ந்துக்கிட்டது நன்றி. இவ்வளோ பொறுமையோடு நீங்கள் கேட்டிருக்கீங்க, பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். இந்த உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பார்த்தீங்களா சார், ரொம்ப நன்றி சார். உங்கள் பையன் மருமகள் பேரன் பேத்தியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க டைம்ல எங்களுக்கும் கொஞ்சம் டைம் ஒதுக்கி கொடுத்ததுல ரொம்ப சந்தோஷம். இங்க வந்ததனால தான உங்க நேரலாம் நான் பார்க்க முடிஞ்சது. ஆமா சார், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ.